சத்தியமா சொல்றேன், நீங்க இப்ப உங்களுடைய வாதத்தை எடுத்து வைக்கிற வரைக்கும் நான் உண்மையை சொல்றேன், இந்த பக்கம்தான் சாஞ்சிக்கிட்டு இருந்தது என் புத்தி. ஆனா இப்ப நீங்க சொன்ன ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, ரொம்ப மறுக்க முடியாத, அதற்கு எதிராக எந்த ஒரு வாதத்தையுமே எடுத்து வைக்க முடியாத ஒரு உண்மை. சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான். அப்ப வீட்டுக்குள்ள குடத்திலிட்ட குத்து விளக்கா, என் வீடு, என் மனைவி, என் மக்கள் அப்படின்ற ஒரு குறுகிய வட்டத்தை தாண்டி உலகத்துக்கே ஒளிவிளக்கா இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய மகிழ்ச்சியை விட அந்த உலகத்தில் அவர்கள் தொட்டுவிட்டு செல்லும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியை பரப்பிவிட்டு செல்கிறார்கள் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. வெளியில போனாதான், வீட்டில் இருக்கிற வரைக்கும் நாம எல்லாரும் மனிதர்களா இருக்கிறோம், வெளியில போனாதான் மகான்களாகவும் மகாத்மாக்களாகவும் மதர் தெரசாக்களாகவும் ஆகிறோம். ஆனா எல்லாரும், நான் உட்பட, உண்மையை ஒத்துக்கணும் இந்த இடத்துல, நான் ஒரு மகானோ மகாத்மாவாகவோ ஆகணுங்கிற கனவுல இல்லை, ஒரு சராசரி மனுஷிக்கு உரிய கனவுகளோட தான் நான் வாழறேன். அப்ப உலகமே என்னுடைய குடும்பம், இந்த பூமியே என்னுடைய வீடு அப்படின்ற அந்த ஒரு நினைப்பு எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதருக்கு வருகிறதோ அவர்களால் மட்டுமே அந்த மகிழ்ச்சியை தொட முடியும், அந்த மகிழ்ச்சியின் எல்லையை தொட முடியும். எல்லாராலும் மகாத்மாவாகவும் மகானாகவும் ஆக முடியாது, ஆனால் எல்லாராலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். உலகத்துக்கே ஒரு ஞான மார்க்கத்தை காட்ட வீட்டை விட்டு வெளியேறிய புத்தனாக எல்லாராலும் ஆக முடியாது, ஆனால் நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல தகப்பனாக தாயாக, நம்முடைய பெற்றோருக்கு நல்ல மக்களாக நாம் இருக்க முடியும். அந்த மகிழ்ச்சி நம்ம கையில் இருக்குது. மகிழ்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எதில் மகிழ்ச்சி அப்படின்னு, சிலருக்கு பணத்தில் மகிழ்ச்சி, சிலருக்கு தொண்டில் மகிழ்ச்சி, சிலருக்கு இன்னொருத்தன் கஷ்டத்தில் மகிழ்ச்சி. ஆனால் வீட்டுக்குள்ள கிடைக்கிற அந்த பிறந்ததிலிருந்து வரக்கூடிய அந்த குடும்பம், அந்த பாசம், அந்த பிணைப்புகள், அந்த உறவுகள் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சிங்கிறது நம்ம கூடவே வர்ற மகிழ்ச்சி. மற்றதை வெளியே தேடி ஓடுறோம், ஆனால் இது நம்ம பிறந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையின ஆரம்பம் தொடங்கி வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சி இருக்கே, அது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. ஆனால் பெரும்பான்மையான நம்முடைய சமூகத்தில் எல்லாருக்குமே வாய்க்கப்பட்ட ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை முதல்ல உணர்ந்தாதான் வெளியே போய் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் அந்த மகிழ்ச்சியை நாம் பகிர முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை, வெளியே போய் நம்ம வந்து இப்போ பொது தொண்டு சமூக சேவை பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஒய்யார கொண்டையில் தாழம்பூவான், உள்ளே இருப்பது ஈரும் பெணுமா அப்படிங்கிற கதையாக போயிடும். வீட்டில் நிம்மதியே இல்லை, அதனால் வெளியே ஓடிட்டேன், அங்கே போய் தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த இடத்துலையும் அவங்க நாம் சந்தோஷத்தை உணர முடியுமா அப்படிங்கிறது சந்தேகமான ஒரு விஷயம். ஆனால் வீடு அமைதியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வீட்டு சூழல்லேருந்து வெளியே போகும்போது வெளியே கிடைக்கும் தோல்விகள் கூட நம்மால் தைரியமாக எதிர்கொள்ள கூடிய சிறு சிறு தடங்கல்களாக மாறிவிடும். மகிழ்ச்சியாக வெளியே போகும், ஒரு கணவர் வெளியே போகும்போது சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சிறுத்த முகத்தோடு இன்முகத்தோடு ஒரு மனையாள அனுப்பிச்சு வச்சாங்கன்னா வெளியே போய் அன்றைக்கி ஆஃபீஸில் ஒரு நல்ல நாளாக அவனுக்கு இருக்கும். அதே ஆஃபீஸ் மேனேஜர் வந்து அவன் பொண்டாட்டி, அதே ஆஃபீஸ் மேனேஜர் அவர் பொண்டாட்டி காலையில் எந்திரிச்சு தீச்ச தோசையை போட்டு அமுச்சிருப்பா, அவர் வந்து வள்ளு 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 வள்ளுன்னு விழுவார். இன்முகத்தோடு ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சு வச்ச மனிதர் அங்கே போய் எத்தனை மேனேஜர் குறைச்சாலும் அதை எல்லாத்தையும் அப்படி லைட்டாக எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக திரும்பி வருவார். எப்படி சோர்ந்து வீட்டுக்கு வந்தாலும் மறுபடியும் என்னங்க அப்படின்னு ஒரு இன்முகத்தோடு மறுபடி மனையாலும் அப்பா அப்படின்னு குழந்தைகளும் வந்து கட்டிக்கும் பொழுது அந்த சோர்வு காணாமல் போயிடும்.
சகோதரர் சசிகுமார் அவர்கள் அவருடைய முதல் வாதத்தில் சொன்னார், ஊருக்கே சாப்பாடு போடுறான், தோளில் துண்டு இருக்கும், அதை எடுத்து அப்படி தொடச்சி தோளில் துண்டை எடுத்து போட்டுக்கிட்டு ஊருக்கே சாப்பாடு போடுறான், அசர்றது இல்லை. என் பொண்டாட்டி வீட்டில் ஒரு குக்கரில் சமைக்கிறதுக்கு அத்தனை கலாட்டா பண்ணுறா அப்படின்னு சொன்னார். ஒரு விஷயம் நம்ம மறுக்க முடியுமா? ஊருக்கே ஒரு கல்யாணத்துக்கே சமையல் பண்ணுற எவ்வளோ பெரிய சமையல்காரனாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததும் அவன் பொண்டாட்டி கையால் ஒரு காப்பி தண்ணியை குடித்தாதான் அவனுக்கு சந்தோஷம். இதெல்லாம் வந்து உலக இயற்கை. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேங்க, நீங்கள் சொன்னீங்க வீட்டுக்குள்ளே இருந்தப்போ நான் ஒரு சாதாரண பெண், வெளியே வந்தப்போ தான் மிஸ் சென்னை ஆனேன், அதுதான் என்னுடைய முதல் அங்கீகாரம், முதல் வெற்றின்னு சொன்னீங்க. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், 17 வயசில் அழகி போட்டியில் வெற்றி பெற்றப்போ கிடச்ச அந்த சந்தோஷத்தை விட என் பொண்ணு என்னை பார்த்து, அம்மா உலகத்திலேயே அழகு நீ தான் அம்மான்னு சொல்லிச்சே. இங்க இருக்கிற ஒவ்வொரு தாய்மாரும் அதை அனுபவிச்சிருப்பாங்க இல்லையாமா? நம்முடைய குழந்தைகள் நம்மை பாராட்டும் பொழுது கிடைக்கிற அந்த சந்தோஷம் மாதிரி எந்த ஒரு அழகி கிரீடமும் நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கல. இது என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றேன். அதே போல பெற்றோருக்கு குழந்தைகள் சந்தோஷம்னு சொன்னா இன்னொரு விதமாகவும் அதை சொல்லலாம். வீட்டுக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி தான் வெளியே பரவுதுங்கிறதுக்கான ஒரு உதாரணம். எவ்வளோ பெரிய கச்சேரி, பெரிய 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 வித்வான்களுடைய இசை கச்சேரிக்கு போனாலும், காசு கொடுத்து பெரிய பெரிய ஆடல் நிகழ்ச்சிக்கு போனாலும், நாடகத்துக்கு போனாலும், எவ்வளவு தான் நம்ம பணத்தால் டிக்கெட் வாங்கி இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு போனாலும் அங்கே மகிழ்ச்சி கிடைக்கிது, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் சும்மாவா சொல்லிட்டு போனா, குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதோர். நம்ம வீட்டில் இருக்கிற பொறிவிளங்காவில் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதவங்க பிட்சாவில் என்னத்தை மகிழ்ச்சி அடைஞ்சிட முடியும்? அந்த சிறிய ஒரு புள்ளியில் ஆரம்பிக்கிறது தான் பெரிய ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னு கேட்டால், பசி வந்தால் ஹோட்டலுக்கு போகிறோம், பணம் வேணும்னு வேலைக்கு போகிறோம், பிரச்சனை வந்தால் கோயிலுக்கு போகிறோம், நோய் வந்தால் மருத்துவமனைக்கு போகிறோம், இது எதுவுமே இல்லை, சந்தோஷமாக இருக்கும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாக ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் வீட்டிலேயே தானேங்க இருப்போம். வீட்டில் இயல்பாக இருக்கக்கூடிய பாசம், நிம்மதி, சந்தோஷம், இதையெல்லாம் பல பேர் இழந்துடுறாங்க. இல்லத்தில் இருக்க வேண்டிய முதிர்ச்சியையும் வழிகாட்டுதலையும் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுடுறாங்க. இல்லத்தில் இயல்பாய் வளைய வர வேண்டிய ஆனந்தத்தை ஆபீஸ்ல போய் கோட்டை விட்டுடுறாங்க. எங்கேயோ ஊர் முழுக்க தேடுவாங்க, உலகம் முழுக்க தேடுவாங்க, எங்கு தேடினும் காணேன் அப்படின்னு, எல்லா இடத்துலையும் எங்கே தேடுவேன் அப்படிங்கிற கதையா, எல்லா இடத்துலையும் தேடுவாங்க. ஆனா நம்ம உள்ள தேடினா அது கிடைக்கும். உலகத்தில் வெளியே போனால் அது ஒரு பக்தி மார்க்கம் இருக்குது. கடவுளை தேடி போகிறவங்க வீட்டை துறந்து துறவியாக போய் கடவுளில் ஐக்கியமாறாங்க, சிற்றின்பத்தை துறந்து பேரின்பத்தில் ஐக்கியமாறாங்க. அப்பர் சொல்லியிருக்காரு, இனித்தபடி எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்போ எனக்கு இந்த கடவுளை பார்க்க கிடைச்சா எனக்கு மறுபடி எனக்கு மோட்சம் கூட வேணாம், எனக்கு மறுபடி இங்கேயே இந்த கோயிலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் வேண்டுறாருன்னா, அவரே பேரின்பத்தை விட எனக்கு இந்த சின்ன இன்பம், உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிற இன்பம் போதும் அப்படின்னு சொல்றாரு. நாயன்மாருக்கு அந்த கடவுளை பார்க்கணும்னு ஆசை, எங்களை மாதிரி சராசரி மனுஷங்களுக்கு எங்களுடைய கணவரை குழந்தைகளை பார்க்கணும்னு ஆசை. சிற்றின்பத்தில் ஆரம்பித்து சிற்றின்பத்தில் தொடங்கி பேரின்பத்தை அடையும் ஒரு முயற்சியில் இருக்கலாம், அந்த மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்கலாம். நான் இதை தான் பாரதியும் சொன்னான். பாரதி வந்து உலகத்துக்கே வழிகாட்டிய பல கவிதைகளையும் கருத்துக்களையும் எழுச்சி கவிதைகளையும் சொன்னவன்,
தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு வெளியே போய் கோபமாதாங்க பாடுனா. வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுதுதான் குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, காணி நிலம் வேண்டும் அப்படின்னு ஒரு அழகான பாட்டு. அந்த பாட்டில் அவர் என்ன சொல்றாரு, காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், அந்த நிலத்தினிடையே ஒரு மாளிகை கட்ட வேண்டும், இங்கு கேணி அருகினிலே தென்னை மரமும் இளநீர், தென்னை மர கீற்றும் இளநீரும் அப்படின்னு பாரதியே, உலகத்தையே அழிப்பேன்னு சொன்ன பாரதியே, எனக்கு சின்னதா ஒரு இடம் வேணும், அந்த இடத்துல ஒரு சின்ன மாளிகை வேணும், அந்த மாளிகைக்கு பக்கத்துல 10-12 தென்னை மரம் வேணும், அங்க காத்தும் குயில் பாட்டும் கேட்க வேணும், இதையெல்லாம் அனுபவிக்க ஒரு பத்தினி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போறான்னா, அதை விட மிகப்பெரிய சிந்தனையாளர்களா நாம. அதனால என்னுடைய சிறிய சிந்தனைக்கு எட்டிய அளவில் பெரிய சந்தோஷம் வீட்டினுள் தொடங்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உலகமே தன் வீடு என்று நினைப்பவர்களுக்கு வெளியில் சந்தோஷம் இருக்கலாம், ஏனென்றால் அங்கு உலகமே அவர்களின் வீடாகிவிட்டதனால். வீட்டில் மகிழ்ச்சி என்பது என்றுமே கிடைக்கும் ஒரு விஷயம், வீட்டில் மகிழ்ச்சி என்பது என்றுமே கிடைப்பது, வெளியில் மகிழ்ச்சி என்பது நாம் தேடி செல்வது, இதுதான் என்றே இன்றைய தீர்ப்பு. இந்த தீர்ப்புக்கு கடைசி உதாரணமா தோழர் அபு அவர்கள் முதல்ல ஆரம்பிச்சதை தான் நான் சொல்லுறேன். உலகம் முழுக்க சுத்தி வந்தாலும் கடைசியில கோவணத்தோட ஒரு ஓரமா நிக்க வச்சிருவாங்க. நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மாவை சுற்றி வந்தால் நமக்கு ஞானப்பழத்திலிருந்து உலகத்தின் எல்லா சௌக்கியங்களும் கிடைக்கும். நம்முடைய பெற்றோரை நம் இல்லத்தில் வைத்து பூஜித்தால், நம்முடைய பெற்றோரை முதியோர் இல்லத்தில் சேர்க்காமல் நம் இல்லத்தில் வைத்து அழகு பார்த்தால் அதைவிட சந்தோஷம் எங்கே இருக்க முடியும்? இன்னைக்கு இங்கே ரெண்டு பக்கமும் பேசினவங்க வாதம்னு பார்த்தா இந்த பக்கமாக அந்த பக்கமானு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் என்னுடைய ஒரு சார்புன்னு பார்த்தா இதுதான் என்னுடைய தீர்ப்பு.